உங்களுக்கு எப்படி மியூசிக் எவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட்டோ அதே மாதிரி மியூசிக் டேரக்டர்ஸும் க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருப்பாங்க. என்கிட்ட சில ஃபோட்டோஸ் இருக்குது, சில மியூசிக் டேரக்டர்ஸ் ஃபோட்டோஸ், நீங்கள் ரேண்டமாக தான் பிக் பண்ண போகிறீங்க. அந்த மியூசிக் டேரக்டர் ஹவு க்ளோஸ் டு யூ ஆன் திஸ் டிஜேயிங் இண்டஸ்ட்ரி, உங்களோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். கேன் வி ஸ்டார்ட் வித் ஸ்பேரோ? ஓ என்ன பாட்டு எடுத்தாலும் சரி அதுக்கான தனி ஃபேன் பேஸ் வந்துடும். நான் இவரோட பாட்டில் ஸ்டார்ட் பண்ணனாலே பூ போல் அந்த மின்னலே படத்தில் இருக்க சாங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் காலேஜ் 2012 நான் டிஜிங் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வசீகரா பாட்டு ப்ளே பண்ணாமல் ஒரு ஈவெண்ட்டு முடிஞ்சதே கிடையாது. ஏன்னா அது வந்து ஸ்பெஷலி டு ஆல் த கேர்ள்ஸ் காலேஜ்லாம் அது வேறு மாதிரி இருக்கும். அந்த வைப், அந்த ஒரு அடைமழை வரும்னாலே போதும் நம்மளுக்கு அழகான அப்ளாஸ் வந்துடும். இப்போ இவங்க போட்ட அழகான மியூசிக்கில் இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துல போய் ப்ளே பண்ணி அது மூலிமா பயங்கர வசீகரா மூலமாக ரீமாஸ்டர் வந்திருக்காங்களா? லைஃப்ல லவ் மேரேஜா? ஆ, லவ் மேரேஜ். அப்படி வந்த ரீமாஸ்டர் தானே அவங்க? அது ஸ்கூல்லேருந்தே லவ்லேருந்தே ரீமாஸ்டர். ஆமாம், என் கரியரில் அவங்க பெரிய சப்போர்ட் இருந்தாங்க. எப்படி என் ஃப்ரெண்டு வெட்டிங்கில் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்களோ, இன்றைக்கி நான் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணது வந்து எத்ராஜ் காலேஜில் தான். நான் ஃபஸ்ட்டு என்னோடய கமர்ஷியலாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, அவங்க ஹாஸ்டலில், எத்ராஜ் காலேஜ் ஹாஸ்டலில் தான் படித்தாங்க. அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் மை 10th இயர், நான் இந்த வருஷம் மோடியும் போய் பண்ண போகிறேன் அதே காலேஜ்க்கு. இன்னும் அந்த லெகசி அந்த காலேஜில் மெயின்டைன் பண்ணுறேன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் ஹர். அவங்க கொடுத்தது அந்த சார் கொடுத்த அருமையான பாடல்கள்னாலையும் நிறைய கேர்ள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி. எதுக்கு என் காலேஜ்ல என்ன கூப்பிடலன்னு. சூப்பர், டன். தீபிகா, அலையான் பற்றி என்ன சொல்கிறது? ஆக்சுவலாக ரீசெண்டாக இப்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்லாம் நான் போயிட்டுருக்கேன் பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் வந்ததால். ஓகே, நிறைய ஆக்டர்ஸ் வந்து தலைவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் மியூசிக் டைரக்டரில் தலைவன் அப்படின்னு நான் வந்து மைக் எடுத்து எத்தனை பேர் விஜய் ஆண்டனி, தலைவன் விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ் நான் கேட்டேன்னா அந்த கூட்டத்தில் 100 பேரும் கத்துற ஒரே மியூசிக் டைரக்டர் ஒன்லி விஜய் ஆண்டனி. அது நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட நான் ரீசெண்டாக பிச்சைக்காரன் 2 மூவி ப்ரொமோஷன்ஸ்க்காக இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம். அப்போ நான், அவர் எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கார்னா, அவர் சொல்கிறார், நாங்கள்லாம் இந்த பாட்டு பாட சொன்னோம், மச்சக்கண்ணி பாட்டு பாடுங்கன்னு சொன்னால் அவரில் இந்த பாட்டுலாம் வைப் ஆவீங்களா அப்படின்னு இப்படி தான் கேட்குறாரு. ரொம்ப டவுன் டு எர்த்தாக, ரொம்ப ஹம்பலாக கேட்டார். நாங்கள்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டோம், என்னது இந்த பாட்டு அப்படின்னு. அப்புறம் நான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் பர்சனலாக சொன்னேன், நீங்கள் ஆக்சுவலாக டிஜேஸை கேட்கணும், உங்களோட சாங் வைபா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நாங்கள் மக்களை ஆட வைக்கிறோம், தளபதி ஃபேன்ஸ்னு கேட்டால் ஒரு 80% கத்துவாங்க, மீதி 20% தலை ஃபேன்ஸாக இருக்கலாம். ஆனால் இவருக்கு மட்டும்தான் ஹேட்டர்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. வைப் மனுஷன், சம்மர் டவுன் டு எர்த், ரொம்ப பாசிட்டிவ். அண்ட் அவர் பாருங்க, அவர் பேர் சொன்னாலே எனக்கு எனர்ஜி வருது பயங்கரமா. எந்த பாட்டு விஜயன்? எந்த பாட்டு? எல்லா பாட்டும் இப்பதான் ஒரு பாட்டு, நாக்கு முக்கே இஸ் மை ஃபேவரட். மோஸ்ட்லி பயங்கர ஹை எனர்ஜியா இருக்காங்க க்ரௌடுனா நான் அந்த ட்ராக் போடாம நான் முடிக்க மாட்டேன். சோ உனக்கு என்ன நான், சோ அந்த அந்த ஆல்பம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன இந்த மனுஷத்தை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல. ஐ மீன், நான் வந்து நிறைய கான்செர்ட் போயிருக்கேன், ஆனால் இவரோட கான்செர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங். நாங்கள் எல்லாம் போயிருந்தோம், நான், தீபிகா, நாஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம். அப்போதான் எனக்கு தெரியுது நிறைய பாட்டு அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் நம்மளுக்கே தெரியல. தெரிஞ்ச பாட்டு, ஆமாம், எல்லாம் தெரிஞ்ச பாட்டு எனக்கு இந்த பாட்டுலாம் மனப்பாடமாக தெரியும், ஆனால் இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் அந்த அவரை வந்து கான்சர்ட்டுக்கு ஒரு அடுத்த வாரம் மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவரை வந்து நான் ஒரு கோயிலில் வந்து பார்த்தேன், பேசினேன், காலெல்லாம் தொட்டு கும்பிட்டேன். இப்போ கூட நான் வந்து சொல்கிறேன்னே, இப்போ கூட குருவி ஆல்பம் சரி, நிறைய ஆல்பம் இன்னும் வைப் பண்ணுறாங்க. அது எப்படி வந்து இவர் வந்து ரொம்ப நாள் வந்து வரலன்னு எனக்கு இன்னும் தோணுது. இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு என்ன சொல்கிறது, இவர் வந்திருக்கலாமே, இன்னும் பெரியாலாம் வந்திருக்கலாமே, ரேமான் ரேஞ்சுக்கு வந்திருக்கலாமேன்னு எனக்கு எப்போவுமே தோணும் இவரோட மியூசிக்லாம் கேட்கும் போது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டவுன் டு எர்த் பர்சன். நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன், நான் ஒரு டிஜே சார், உங்கள் பாட்டெலாம் இன்னும் வைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன்,
அப்படியாப்பா சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அந்த ஒரு நான் தான் ரஜினி சாருக்கு பண்ணியிருக்கேன். ஹைலி ஹம்பிள், ஹம்பிள் தி பெஸ்ட் எவர் கம்போசர் இன் தமிழ் சினிமா. நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ளோர்ல அதிகமா யூஸ் பண்ண வித்யாசாகர் பாட்டு? வித்யாசாகர் பாட்டு இல்லி ஆல்பம் எல்லாம் இல்லி ஆல்பம் ஒண்ணு போதும். அந்த அப்படி போடு வந்து நார்த் இந்தியால போய் நான் டெல்லியில ஒரு ஷோ பண்ணாங்க, அங்க போய் அப்படி போடு போட்டு ஆடுறாங்க. நார்த் இந்தியன்ஸ்க்கு தெரிஞ்ச ரெண்டே தமிழ் பாட்டு, அதுல ஒண்ணு கண்டிப்பா அப்படி ஒண்ணு நாக்கு இன்னொரு பாட்டு நாக்கு 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 அப்படி போடு அவ்வளவுதான். Black Sheep தீரா கதை. Watch it only on BSLU.